ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடைக்கு. நான் எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வாழைப்பூ, 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 1 ஸ்பூனு சோம்பு, 1/6 பல் பூண்டு, 6-7 பச்சை மிளகாய் உங்களுக்கு காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எப்படி வாழைப்பூ எடுக்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு உள்ள இருக்கிறதையும் எடுத்துருங்க, அது அறப்படாது. அதனால் இந்த ஃபுல்லாக மேல் பட்டையெல்லாம் எடுத்து வடைக்க இறக்கி வச்சுக்கலாம். உள்ள இருக்க பூவை கூட்டு வைக்கலாம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வாழைப்பூவை இந்த மாதிரி நரம்பெடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது மாதிரி 6-7 பட்டை எடுத்துக்கோங்க. இந்த பருப்புக்கு அந்த அளவு போதும், நல்லா பெருசாக இருக்கிறதுனால 6-7 எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பட்டையிலேருந்து எடுத்து இவ்வளோ நீட்டாக இருக்குது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் துவரம்பருப்பையும் 1-2 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக வரும் வடைக்கு. நம்ம ஊற வச்சுட்டு எப்படி அரைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூ வடைக்கு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா 2 மணி நேரம் அதை ஊற வச்சு நல்லா ஊறி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் வடை. இப்போ நம்ம அதை அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம 1-2 அரைஞ்சிச்சு. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, 1-2 அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வடை முறுமுறுன்னு இருக்கும். அதே இதில் வாழைப்பூ போட்டு அரைச்சிக்கணும். உங்களுக்கு கம்மியாக வேணால் இல்லை பாதி அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ 6-7 பட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாதி வேணும்னா 3-4 பட்டை எடுத்து வாங்க போதும் வாழைப்பூ. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வரும். தண்ணியை ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். இது மாதிரி வந்துடும். இதை இப்போ நம்ம அரைச்ச பருப்போட நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கேன் பருப்போட நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வடக்கி சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், உங்களுக்கு வேணும்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, இல்லைனா தேவையில்லை. நல்லா பிசைஞ்சிட்டு நான் இதில் கொஞ்சம் தான் போட போகிறேன். மிச்சம் எடுத்து நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும். ஏன்னா வாழைப்பூ உடனே செய்யணும், இல்லைன்னா ஒரு மாதிரி கெட்டு போயிடுது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு அவசரத்துக்கு நமக்கு வடை எடுத்து போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு முருங்கைக்கீரை, வெங்காயம் எல்லாம் போட்டு நான் நல்லா பிசறியிருக்கேன். பிசறிட்டு இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வடை தட்டிக்கலாம். இப்போ நம்ம இந்த வடை தட்டலாம். பற்ற வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேணாம், கொஞ்சம் நிதானமாக சூழல் இருக்கட்டும். இந்த மாதிரி உருண்டை விட்டுட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க போதும். ரொம்ப நைஸாக தட்டாதீங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா கொத்தமல்லி கூட போட்டு தட்டலாம், நல்லா வாசமாக இருக்கும். நான் முருங்கைக்கீரை இருந்துச்சு அதனால் போட்டு தட்டினேன். ஏன்னா வடை எல்லோரும் சாப்பிடுவாங்க, அதனால் முருங்கைக்கீரையும் நல்லது உடம்புக்கு. இரும்பு சத்து இருக்கிறதுனால அதில் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் நான். ஒரு பக்கம் நல்லா கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி நமக்கு இந்த மாதிரி திருப்பி விடுங்க. ரெண்டு பக்கமும் பொன் நேரமாக வந்தோடனே எடுத்துக்கலாம். நமக்கு பொன்னிறமாக வந்துருச்சு, வடை சூப்பராக வந்திருக்கு. நம்ம எடுத்துடலாம். முருங்கைக்கீரை போட்டுக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு மாறிடும் நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும்.
வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.